ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மகிழி அட்னி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம முள்ளங்கி சட்னி தான் பண்ண போகிறோம். முள்ளங்கி சட்னி, இதுக்கு தேவையான பொருள் முள்ளங்கி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ரெண்டு பல் பூண்டு. ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ண முள்ளங்கியை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. முள்ளங்கி வந்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் முள்ளங்கி வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிட்றத விட, அதாவது சாம்பார் போட்டில் சாப்பிட்ற விட, இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பின்னாடி, இது ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு பல் பூண்டை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். இது ஓரளவு வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ண தக்காளியை வந்து உள்ளே போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி, வெங்காயம், முள்ளங்கி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது நல்லா வதங்கிடும். இதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாயை நம்ம கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, சீரகம், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிடலாம். இந்த மாதிரி மையை அரைச்சிக்கோங்க. இப்போ அதை நம்ம கலக்கிடலாம். நம்மளோட சூப்பரான சட்னி வந்து ரெடி.